இது வந்து விஷயரத் பூர்வாத எக்ஸாமில் வந்து உங்களுக்கு டிப்பணியாக கேட்பாங்க. உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ருக்மணி கிருஷ்ணன் அந்த நிர்மலா இசைக்குள்ளேருந்து நிறைய டிப்பணிஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட் டிப்பணி உங்களுக்கு. ஸோ இது ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இது எக்ஸாம் அப்போலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் இம்பார்ட்டன்ஸ் இது எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வரும் அது எல்லாமே நான் என்னோட வீடியோஸில் போடுவேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ருக்மணி. இது என்ன அப்படின்னா சேம் அதே தான் நான் எல்லா அந்த டிப்பணிலையும் சொல்கிறது. இந்த ரெண்டு லைன் வந்து உங்களுக்கு எப்பவுமே சேமாக இருக்கும். முன்ஷி பிரேம்சந்த் ஜி ஹிந்தி உபன்யாசம் கா சாம்ராட் மானே சாட்டா ஹே நிர்மலா உன்கா ஹி லிக்க அனுப்பம் உபன்யாசி. ஸோ அது அவங்க எழுதப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு நாவல். ருக்மணிக்கா பாத்திர, ஸோ ருக்மணியுடைய கேரக்டர் இசி உபன்யாஸ்கா பாத்திரஹை அவருடைய ஒரு கேரக்டராக ருக்மணி வந்து இருக்காங்க. அதில் ருக்மணி வக்கீல் தோத்தாரம் கி பஹன் ஹை. ஸோ ருக்மணி யார் அப்படின்னா வக்கீல் தோத்தாரமுடைய சிஸ்டர், அதாவது அக்கா. வஹ விதுவாகை, அவங்க வந்து விடோ, ஹஸ்பண்ட் வந்து கிடையாது. வஹ வக்கீல் கே கர்மேம், அவர் வக்கீலோட வீட்டில் ஸ்தாயி ரூபசே ஒரு நல்ல நிலையாக அங்கே ஸ்டே பண்ணிட்டுறாங்க. ரஹத்திஹை வஹி தோத்தாராம் கி பரிவார்க்கா நிர்வாக, அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த தோத்தாரமருடைய ஃபேமிலியை நிர்வாகம் அப்படின்னா நிர்வாகம் அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. நிர்வாக கருத்திகை எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. தோத்தாராம் அப்பனே கமாயி உசிக்கே பாச, அதனால் என்ன பண்ணுறாரு தோத்தாராம் தன்னுடைய வருமானத்தை உசிக்கே பாச தன்னுடைய அக்கா கிட்டேயே தேட்டிகை கொடுத்துட்றாங்க. சார் அப்போ நிர்மலா கர்மேம், அப்போ நிர்மலா என்ன பண்ணுறா கர்மேம் ஆத்திகை, நிர்மலான்ற பொண்ணை தோத்தாரம் வந்து மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். தப் தோத்தாராம் அப்பனே கமாயி, ஆனால் அப்போ என்ன பண்ணுறா தோத்தாராம் தன்னோட வருமானத்தை உஸ்கே ஹாத்துமேம் தேட்டிகை யார் அந்த நிர்மலாவோட கையில் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ ருக்மணிக்கு அதனால் ருக்மணிக்கு என்ன ஆகிடுச்சு, ருக்மணிக்கு குர்ஜா தாகை கோபம் வந்துடுச்சு. ருக்மணி நிர்மலாக்கு வசந்த் நகி கருத்தி, ருக்மணி என்ன பண்ணுறா அதனால் ருக்மணிக்கு நிர்மலா வந்து சுத்தமாக பிடிக்காமல் போயிடுது. இசிலி அதனால் மங்சாராம், அதனால் என்ன பண்ணுறான் மங்சாராம்ன்றது இந்த தோத்தாராமோட ஃபஸ்ட்டு பையனே இசிலி மங்சாராம் ஜியாராம் ஒரு சியாராம்கோ இவங்க மூணு பேருக்கும் நிர்மலாக்கே கிலாஃப் நிர்மலாவுக்கு எதிராக ஃபட்காத்திகே அவங்கள வந்து தவறான விஷயங்களை சொல்லி அவளை வெறுக்க வைக்கிறா. யாருன்னா ருக்மணி. அக்சர் அக்சர் அப்படின்னா அடிக்கடி ஆஃபன் நிர்மலாக்கே ஹாத் நிர்மலாவோட கையில் சாரி நிர்மலாவோட ஜக்கடத்தி ரகத்திகே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. ஜக்கடத்து அப்படின்னா ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கா. மூஷி தோத்தாராம் அப்பனே படே பேட்டே மங்சாராம்கோ ஹாஸ்டல் பேச்சு தேத்திகே. மூஷி தோத்தாரம் என்ன பண்ணுறாரு தன்னோட பையன் மங்சாராம ஹாஸ்டல் பேச்சு தேத்தி ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டார். என்ன அப்படின்னா நிர்மலாவையும் அந்த தோத்தாராமையும் வந்து சந்தேகப்படுறதுனால மங்சாராம ஹாஸ்டல் கமிச்சு வச்சுடுறான். ருக்மணி நிர்மலா கோஹி, ருக்மணி வந்து நிர்மலா கோஹி தோஷி டஹரத்தாகை. இது ருக்மணி என்ன பண்ணுற நிர்மலா தான் இதுக்கு காரணம் குற்றவாளி, அதாவது மங்சாராம் ஹாஸ்டல் போனதுக்கு நிர்மலா தான் காரணம் தோஷி குற்றவாளின்னு வந்து அவங்கள சொல்கிறான். மூஷி ஜி அந்த தோத்தரம் மூஷி தோத்தரம் என்ன பண்ணுறான் நிர்மலா அவர் மங்சாக்கோ நிர்மலாவையும் அந்த மங்சாராம்கோ லேக்க ஷக் கருத்தேகை அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு சந்தேகப்படுறான். ஷக் கருத்தேகை மக்கர் ஆனால் ருக்மணிக்கோ ஆனால் ருக்மணிக்கு ஐசா சந்தேக நகி ஹோத்தா, ஆனால் ருக்மணிக்கு அந்த விஷயத்தில் மட்டும் ஐசா சாப்பிடப்பட்ட ஒரு சந்தேகம் அவளுக்கு கிடையாது. நிர்மலா மேலே கோபம் இருக்கும் ஆனால் அவன் மேலே எந்த சந்தேகமும் இல்லை சந்தேகம் பட மாட்டா. உஸ் உஸ் ஓர் இஸ் ஓர் இந்த பக்கம் பார்க்கும் பொழுது சே உஸ்கா தில் சாஃப் ஹை உஸ்கான்றது யார் ருக்மணியோட மனசு சுத்தமாக இருக்கான் தேவையில்லாமல் சந்தேகப்பட மாட்டான்னு சொல்கிறாங்க. மங்சாராம் பீமார் பட்சாத்தாக மங்சாராம்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் அடுது பீமான நோய். டாக்டர் கஹர் தேத்திஹைக்கு டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கே தாஜா கூந்தேனே இப்போ தாஜானா ஃப்ரெஷ் பிளட்டு கொடுத்தா மட்டும்தான் பர்ஹி மங்சா மங்சாராம் பச்சு சத்தாகை காப்பாற்றப்படுவான் பச்சுனா சேவ் பண்ணுறது. தப் நிர்மலா அப்புனா கோன் அப்போது நிர்மலா தன்னுடைய ரத்தத்தை தேனேக்கேலியை கொடுக்கறதுக்காக ஹாஸ்பத்தால் ஜாத்திகை ஹாஸ்பிட்டல் போடா இஸ் சந்தர்ப்பமே இந்த சுச்சுவேஷனில் ருக்மணிக்கோ நிர்மலா பர் ருக்மணிக்கு நிர்மலா மேலே பஹலி பார் ஃபஸ்ட்டு டைம் வந்து தயா ஆத்திகை அவன் மேலே கருணை வருகிறது இரக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகே ருக்மணி நிர்மலா சே ஜக்கட்னா ந கர்கே உஸ்கே சாத் தேத்தி ஹை முதல் தடவை ஆகே முதல் தடவை ருக்மணி என்ன பண்ணுறான் நிர்மலா சே நிர்மலா கூட சண்டை போடாமல் ஜக்கட்னா ந கர்கே சண்டை போடாமல் உஸ்கே சாத் அவளோட சேர்ந்து இருக்கிறாளாம் நிர்மலா ஏ கன்னியாக்கு ஜென்ம தேத்தி. அப்போ நிர்மலா ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பெற்றெடுக்கிறா பிறப்புது. ருக்மணி பச்சீ கோ புச்கார்த்தி ஹை ருக்மணி என்ன பண்ண அந்த குழந்தைய குஞ்சிரா புச்கார்த்தினே குஞ்சிருது. மங்சாஹி மங்சாராம் தான் மங்சாஹி மங்சாராம்
லவுட் ஆயாக என்ன சொல்கிற மங்சாரம் தான் ஐசாக்காக சப்போ அந்த மங்சாரம் இறந்துடும் இல்லையா, அவள் சொல்கிறா மங்சாரம் தான் நமக்கு குழந்தையாக பிறந்திருக்கான். ஐசாக்காக இப்படி சொல்லிட்டு சப்கோ சாந்தி பிரதான் கர்த்தி ஹே, எல்லாருக்கும் அமைதியை கொடுக்குறா. ஜியாராம் ஆத்மஹத்தியா கர்லேத்தா ஹே, இதில் நடுவில் என்ன பண்ணால் ஜியாராம் என் ஒரு இடத்துல திருடி மாட்டிட்டு அந்த அவமானத்தினால சூசைட் பண்ணிக்கிறார், அதுதான் ஆத்மஹத்தியானா சூசைட் கர்லேத்தா ஹே. அவர் சியாராம் கர்சே பாக் ஜாத்தஹே, அதே டைமில் என்ன ஆகிடுது, சியாராமும் வீட்டை விட்டு ஏதோ ஒரு சாதுவோட பேச்சு கேட்டு வீட்டை விட்டு வெளியே போய்ட்றான். அப்போது தோத்தாராம் உசே கோஜினே, தோத்தாராம் அவங்கள தேடுறதுக்காக சலை ஜாத்தேகே போய்ட்றான். அப்போது நிர்மலாக்கோ நிஸ்ஸஹாய தேகர், அப்போ நிர்மலாவுடைய ஹெல்ப்லெஸ் அந்த உதவி இல்லாத நிலையை பார்த்து ருக்மணி துக்கி ஹோத்தேகே, அவளுக்கு ரொம்ப துக்மணிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. பஹ நிர்மலா சேவை, நிர்மலா கிட்ட தில் கோல்கர் கஹத்திகை, தன் மனதை திறந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, மைமே சதையுனா ஆல்வேஸ் எப்போவுமே துமாரே சாத் உன்னை தபடுக்கியாக குற்றம் சொல்லிகிட்டே இருந்தேன், இஸ்கா முஜே துக்ககை, இதனால் எனக்கு அதை பற்றி ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறலாம். இஸ் தர ருக்மணிக்கா சித்திரன் எதேஷ்டகுவாக, இது மாதிரி ருக்மணி எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் இவளோட நிலைமையில் இருக்கும்போது இயற்கையாகவே இதை தான் ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்கிறாங்க.